ஸோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன்னூப்கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சீசனான சைக்கிள் 1 சீசன் 2 ஓட வெர்ஷன் 1.6 அப்டேட்ல வரப்போற அப்டேட்ஸோட லீக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மொத்தமாவே கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போற முடியும். மறக்காம டைசன்னூப்கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு மெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பக்கை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து ரிவார்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கிளாசிக் கிரேட் கூப்பன், ஒரு ப்ரீமியம் கிரேட் கூப்பன், ஆர் ரெண்டு சப்ளை கிரேட் கூப்பன், ஏஜ் கரன்சி, பிபி காயின்ஸ்னு சொல்லிட்டு பக்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து காம்பன்சேஷனாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் நேற்று கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஆனால் இவ்வளோ நல்லவங்களாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த வட்டம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பக் இருந்ததுனால இந்த ரிவார்டை கொடுத்து நம்மளை வந்து ஏமாத்தா பார்க்குறாங்க. அடுத்த வாட்டி பக் இருந்தால் பொழந்தே போடுவேன் பப்ஜி மண்டியா பார்த்துக்க. இன்றைக்கி நம்ம பப்ஜி மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, இத்து போன ரிவார்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒத்த ஈவெண்ட்டாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்கில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது என்ன ரிவார்டு, இதுக்கு எதுக்கு நம்ம யூசி செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கைஸ். இந்த ரிவார்டெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான பேசிஸில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்தந்த ரீஜனல் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்ட்ஸ்லாம் மொத்தமாக போட்டு நம்மளை கண் கவர்ற மாதிரி செஞ்சு ஏமாத்த பார்க்குறாங்களா, நம்ம ஏமாறுவோமா? இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ரொம்பவே சிம்பிள் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்டன் பேக்ஸ் வந்து இருக்கும். அந்த பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பின் பண்ண கேரண்டீடா வந்து நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா அதை நீங்க யூசி வச்சு தான் ஸ்பின் பண்ணணும். ஒவ்வொரு ரிவார்ட் கலெக்ட் ஆக யூசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ நான் மூணு யூசிக்கு வந்து ஸ்பின் பண்ண போறேன். ஸோ என்ன கிடைக்கும், இந்த சில்வர் ஃபிராக்மெண்ட் தான் கடைசி ரிவார்டா இருக்கும். ஸோ அதனால இதுதான் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு யூசி அதை டிராவை வந்து மாத்திட்டாங்க. ஸோ அப்படியே நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். இந்த ஸ்பின் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதே கிடைக்காது. ரெஃப்ரெஷ் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். அதுக்கடுத்து மறுபடியும் இந்த ஆறு ஈவெண்ட்ல கேரண்டீடா உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சிட்டே இருக்கும். ஏதாச்சும் பெர்மனண்டான அவுட்ஃபிட்டோ பேராசூட்டோ இருக்கிறதா இருந்தால் அது கடைசியாக தான் கிடைக்கும். அதுக்குள்ளே 10 யூசி 20 யூசின்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு இது வந்து ஓர்த்தான ஈவெண்ட்லாம் கிடையாது. யாராவது வந்து மூணு யூசியில் ஒரு யூசியில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ரீசன் என்ன, உங்களுக்கு நான் இப்பயே காட்டிட்டுருக்கேன், ஒன்றுமே தரமாட்டாங்க, பூரா வந்து இது போனவங்க. இந்த ரிவார்ட்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி வேறு ரிவார்ட்ஸ் கூட மாற்றிக்கலாம். பட் ஆனால் இது தேவையில்லாதது. இருந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டணுன்றக்காக காட்டுறேன். அங்கே பாருங்கள், முதல் இது எவ்வளோ, ரெண்டு யூசியோ அஞ்சு யூசியோ சுற்றினா இங்கே பாருங்கள், அடுத்தது 8 யூசி காட்டுது. அந்த காரல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வாய்ப்பு இல்லைங்க. அங்கே பாருங்கள், அடுத்தது வந்து 20 யூசிக்கு சுற்றணுமா? இது வேணும் தேவையா? தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.6 அப்டேட் தான் கைஸ். நம்ம பப்ஜி மொபைலுக்கு வரபோது பிஜிஎம்ஐக்கும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து அந்த அப்டேட்டில் ஏதாச்சும் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க ஆல்ரெடி இருக்கிறத வெர்ஷன் 2.0 சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் பெரிய லெவலில் பில்டப்பாக இல்லை. வெக்கேண்டி மேப் வந்து அடுத்த அப்டேட்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 1.6 பீட்டாவா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த அப்டேட் இன்னும் வரல. ஆக்சுவலாக இது 1.5 பீட்டாவில் இந்த மேப் வந்து ஷோ ஆரம்பிச்சிருக்கு. மிராமரையும் கராக்கின் மேப்பையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வெக்கேண்டி மேப்புக்குள்ளே போய்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணி பார்க்கலாம்னா இது வெர்ஷன் 1.5 அப்டேட்டுக்குள்ளே இருக்கனால மேட்ச் மேக்கிங் வந்து ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு கிளிச்சில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேஜ் கியர் மோடும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாம்பி மோடு, இன்ஃபெக்ஷன் மோடும் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா அடுத்த அப்டேட்டில் ஹாலோவின் வரப்போது இந்த ஹாலோவின் ஸ்பெஷலாக ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட இன்ஃபெக்ஷன் மோட் மாதிரி இருக்கிற நிறைய ஜோம்பி மோட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்த ஜோம்பி மோட்ஸை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரியுங்களா, அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதை வந்து பெர்மனண்டாக ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா புது புது விஷயங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வரதுக்காக. ஸோ இந்த மாதிரி பழைய ஜோம்பி மோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் புதுசான விஷயங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கேம் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் புது ஜோம்பி மோட்ஸ் இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். பட் இன்ஃபெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் புதுசாக ஏதாவது ஜோம்பி மோட்ஸ் எடுத்துகிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக ஜோம்பி மோட் இருக்குது கைஸ். ஏன்னா ஹாலோவின் ஸ்பெஷல் ப்ரோ. ஹாலோவின் அப்படின்னா இந்த விஷயத்தை மறந்துட்டீங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது இங்கே வரைக்கும் கேட்குது. ஹெல்ஃபயர் கன்னை தானே வந்து கேட்குறீங்க. ஏகேஎம்க்கு எந்த ஸ்கின் வந்தாலும் சரி ஹெல்ஃபயரோட கம்பேர் பண்ணுறப்ப அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏகேஎம் கன் ஸ்கின்னா அது ஹெல்ஃபயர் மட்டும். ஹாலோவின் ஸ்பெஷல்னாலே ஏகேஎம் ஹெல்ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கிரேட்டில் வந்து கொடுப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி போன சீசன் வந்து அதை கஸ்டம் கிரேட்டில் வந்து தூக்கி போட்டதுனால இந்த வட்டம் ஃப்ரீயாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது கைஸ். இதே மாதிரி கஸ்டம் கிரேட்டில் வரதுக்கு வேணால் மேபி வாய்ப்பு இருக்கே தவிர்த்து ஃப்ரீயாலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் லக்கியாக ஃப்ரீயாக எடுத்தவங்களாம் வேற லெவல் லக்கி பர்சன் தான் நான் சொல்லுவேன். யார் யார்கிட்ட ஹெல்ஃபயர் ஏகேஎம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஹெல்ஃபயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து காசு கொடுத்து
எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், லீக்ஸ் மேட் தமிழா கொடுத்தா தான் தெரியும். அடுத்ததான் மிஷின் இக்னிஷனோட ஸ்பேஸ்ஷிப் மோடு எடுத்துகிட்டு வராங்க. நான் அதை பற்றி லீக்ஸ் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ராயலோட ரிவைஸ்டு வேர்ஷனும் எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பப்ஜி அந்த 1.6 அப்டேட்டை ஆல்ரெடி மக்களுக்கு என்னென்ன மோடெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சோ அந்த மோடெல்லாம் திரும்பி கொடுக்குற மாதிரி தான் பேச்சு வந்து போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நிறைய விஷயம் இறக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து ஒரு லீக்ஸாக தான் போய்கிட்டு இருக்கே தவிர்த்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இன்னொரு 1 வீக்குள்ளே வந்து எப்படியும் வந்து 1.6 அப்டேட் வந்துடும், அதில் எல்லாமே நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ கிடைக்கிற விஷயத்தை வச்சு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனோட கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வந்து பாருங்க. பை, சீ யூ சூன் கைஸ்.